நாட்டில் முதன்மை தொற்று நோய்களில் ஒன்றாக விளங்குகிறது காசநோய். உலகளவில் ஒவ்வொரு நாளும் சுமார் 24,000 பேர் அந்நோய்க்கு ஆளாவதாக கூறுகிறது ஐநாவின் புள்ளி விவரம். அந்நோயின் காரணமாக ஆண்டுக்கு 1.6 மில்லியன் பேர் அல்லது சராசரியாக நாள் 1,000 பேர் உயிரிழக்கின்றனர். ஆயினும் தொடர் சிகிச்சையின் வாயிலாக மரணத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் மருத்துவம் மேம்பட்டிருப்பதாக கூறுகிறார் பேரா இப்போ ராஜா பெருமைசூரி பைனூன் மருத்துவமனையின் நுரையீரல் சிகிச்சை பிரிவைச் சேர்ந்த மருத்துவர் ஜெரட் ராஜ் செல்வராஜு. சாதாரணமாக ஒரு நுரையீரல் டிபிக்கு அட்லீஸ்ட் ட்ரீட்மெண்ட் 6 மாதம் கொடுத்தே ஆகணும். 6 மாதம் மருந்து நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ் 4 விதமான மருந்து வரும், பேலன்ஸ் 4 மந்த்ஸ் 2 விதமான மருந்து வரும். டிபி ஒரு பயங்கரமான நோயாக இருந்தால் கூட இந்த டிஃபால்ட்டிங் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மருந்து சாப்பிடாமல் போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்குது. இதுக்கு நிறைய காரணம் சொல்லலாம். முதல் வந்து மருந்து சாப்பிட்டு ஆரம்பித்து ஒரு 1 மாதம் 1.5 மாதத்துக்கு அப்புறமே வந்து சில பேருக்கு பாடி ரொம்ப ஹெல்த்தியான மாதிரி இருக்கும். இந்த இரும்புகள் காய்ச்சல் அதெல்லாம் வந்து இருக்காது, ஹெப்படைட் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ வந்து நம்ம குணமாயிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து மருந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இன்னொன்று வந்து இந்த டேப்லெட்ஸோட எண்ணிக்கை, 4 விதமான மருந்து இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு மருந்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டோஸேஜ் இருக்கும். அதனால் வந்து அவங்க அந்த குவான்டிட்டி ஆஃப் மெடிக்கேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்க முழுங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இதையும் பாதிலே விட்டுறாங்க. ஸோ இதை வந்து கருத்தில் கொண்டு 2010 வந்து ஐக்ரேட் உருவாக்குனாங்க. இந்த டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாப்பிட வேண்டிய 4 மாத்திரமே உள்ளே அடங்கியிருக்கும். ஸோ வந்து நிறையா மருந்து அவங்க கன்சியூம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மேலும் பேசிய டாக்டர் ஜெரட், காற்றின் மூலமாக கூட பரவக்கூடிய காசநோய் தொற்று உடலின் பல பகுதிகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டார். டிவி நம்ம உடம்புல எங்கே வேணாலும் இன்ஃபெக்ட் ஆகலாம். நுரையீரல், கண்கள், கழுத்து பகுதி மற்றும் உடல் உறுப்பு எல்லாத்திலுமே டிவி இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயினும் காசநோய்க்கான அறிகுறிகளை அறிந்து தொடக்க கட்டத்திலேயே சிகிச்சை நாடுவது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். டிவி நோயை சில அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம். ட்ரை காஃப், அதிகமான இரும்பல் வரவங்களுக்கு, காய்ச்சல் அடிக்கும் இரவு வேளையில், பாடி வெயிட் குறைஞ்சிருக்கும், ஹெப்படைட் உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கும், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொதல் எக்ஸ்ரே செய்வாங்க. எக்ஸ்ரேக்கு அப்புறம் ஸ்புத்தம் செக், அவங்களோட எச்சை சோதிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு டிவி இருக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வகையில் காலம் தாழ்த்தாமல் சிகிச்சை நாடினால் காச நோயிலிருந்து விடுபட வாய்ப்புகள் அதிகம் என்றார் அவர். அதனை வலியுறுத்தும் வகையில் காசநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இன்றைய தினத்தை இதுவே சரியான தருணம் எனும் கருப்பொருளுடன் உலக நாடுகள் இவ்வாண்டு அனுசரிக்கின்றன.